இறைச்சிக்காக மாடு விற்பதில் மத்திய அரசு விதித்துள்ள தடையால் புதுச்சேரி மாட்டு சந்தைக்கு மாடுகள் வரத்து குறைந்துள்ளது. இதனால் வியாபாரிகளும் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. புதுச்சேரியின் மதகடிப்பட்டு கிராமத்தில் செவ்வாய் தோறும் நடைபெறும் மாட்டு வார சந்தை மிக பிரபலமானது. பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்து 2 ஏக்கர் நிலப்பரப்பில் இயங்கும் இந்த சந்தையில் கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி, சேலம், பன்ருட்டி, பெங்களூரு, வந்தவாசியில் இருந்து கொண்டுவரப்படும் மாடுகள் இங்கு விற்கப்படுகின்றன. புதுச்சேரியில் உள்ள ஒரே ஒரு சந்தை என்ற பெருமையை பெற்ற இந்த சந்தையில் வாரந்தோறும் 1500 மாடுகள் வரை விற்பனையாகும். ஆனால் இறைச்சிக்காக மாடுகளை விற்பதில் மத்திய அரசு விதித்துள்ள தடையால் மாட்டு சந்தை நேற்று வெறிச்சோடி காணப்பட்டது. 100க்கும் குறைவான மாடுகள் விற்பனைக்கு வந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். இன்னைக்கு அந்த அரசாங்கம் இலவச அரிசி கொடுக்கறது, இலவச தவிடு கொடுப்பாருங்களா, இலவச வைக்க கொடுப்பாருங்களா? இந்த வயசான பிறகு அந்த மாட்டை கட்டிக்கின்னு யார் நிர்வாகம் பண்றது? இல்ல முதியோர் கல்வி மாதிரி வயசான மாட்டுக்குள்ள நாங்க கொண்டாந்து விட்டுறோம், அவர் வச்சு நிர்வாகம் பண்ணுவாருங்களா? மாட்டுக்கறி உற்பத்தியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லட்சக்கணக்கானோர் ஈடுபட்டு இருப்பதால் மத்திய அரசு தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மாட்டு வியாபாரிகள் வலியுறுத்துகின்றனர். அதான் மாடு 1000-1500 மாட்டுல இப்போ 100-150 மாடு, 200 மாடு மேல வரல சார். இந்த தடை போட்டனால அது அரசு இந்த நம்பி தான் நாங்கள் தொழில் பண்ணிக்கிறோம். அரசு நடுவு உடனே நடுவு எடுத்தாங்கன்னா விவசாயிகளும் பாதிக்க மாட்டாங்க, வியாபாரிகளும் பாதிக்க மாட்டாங்க சார். அது உடனே அரசாங்கம் நடுவு எடுத்தால் ரொம்ப நல்லது. மாடுகளை வளர்த்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் குடும்ப செலவுகளை கவனிப்பதாக கூறும் கிராமவாசிகள் வயதாகும் மாடுகளை கறிக்கு அனுப்பாமல் விட்டால் இறந்த பிறகு புதைக்க ஏற்படும் செலவு மிக அதிகம் என்கின்றனர். கரால் மாடு வச்சுக்கிறோம், 5 கன்று 6 கன்று போடுது, திரும்ப முடியல, அது விற்கணும், அது என்ன பண்ணலாம்? வச்சுக்க முடியுமா? அது விற்று ஸ்கூலுக்கு பணம் கட்டணும், ஏதோ நல்லது கட்ட செய்யணும், குடும்ப செலவு ஆகணும். அது விற்க முடியாது, எப்படி விற்க அது போக முடியும்? விற்று தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. செத்து போச்சுன்னா அதை என்ன பண்ணுறது? அது எங்கே புதைக்கிறது? கீழே தான் புதைக்கணும். அதை தூக்கிட்டு போகிறவனுக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அதை வெட்டுக்காரன் வாங்கி அதை ஏதோ 10 ரூபா அவன் குழைச்சானா அவன் குடும்பத்துக்கு பிள்ளைங்க படிக்கணும், நாங்கள் செலவு பண்ணணும். நாங்கள் போயிட்டு எங்களுக்கு விவசாயத்தை பற்றி என்னன்னு தெரியாது. எங்களுக்கு தொழிலே இதுதான், இந்த தொழில் தான் நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம். இது வரையில இதுக்கு மேலே எங்களுக்கு வேற தொழில் தெரியாது. தமிழகம் புதுச்சேரியை சேர்ந்த வியாபாரிகள் வாரந்தோறும் 1 கோடி ரூபாய்க்கு மாடுகளை வாங்கி செல்லும் பிரபலமான இந்த புதுச்சேரி மாட்டு சந்தை நேற்று கலையிழந்து காணப்பட்டது. மத்திய அரசு தனது அறிவிப்பில் மாற்றம் கொண்டு வருமா என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மத்திய அரசு விதித்துள்ள இந்த தடையை நீக்கினால் மட்டுமே வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்பது இவரது கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் புதுச்சேரியிலிருந்து இளவமுதன், நியூஸ் 18, தமிழ்நாடு.